சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படத்தோட 19வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 19 நாள் டோட்டல் கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் தமிழ்நாட்டில் எவ்வளோ லாபம், கர்நாடகாவில் எவ்வளோ லாபம், அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் எவ்வளோ லாபம், கேரளாவில் எவ்வளோ லாபம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ லாபம்னு ஒவ்வொரு ஏரியா வைஸ் எவ்வளோ லாபம், ஓவர்சீஸில் எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத தனித்தனியாக எவ்வளோ லாபம் வந்திருக்கு. டோட்டலாக இதுவரையும் 19 நாளில் இந்த படம் எவ்வளோ கோடிகளில் வந்து லாபத்தை எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் இது வந்து ஒரு பெரிய வசூலுங்க, பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே தமிழ் சினிமாலாம் 1000 கோடி அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவை இந்த ஜெயிலர் பூர்த்தி செய்யுமா, இல்லை இந்த ஜெயிலர் 1000 கோடி வராததுக்கு என்ன காரணம், வேற எந்த படத்துக்கெல்லாம் 1000 கோடி பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அப்புறம் தமிழ் சினிமாலேயே ஒரு பிக்கஸ்ட் ஹிட்டு, மியூசிக்கலி பிக்கஸ்ட் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆமாங்க, சங்கர் அவர்களோட இயக்கத்தில் வந்த காதலன், 29 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காதலன் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு, மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம், அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது பார்க்குறதுக்கு ஆஹா எப்படிப்பட்ட ஃப்ரேமையா அப்படின்னு நம்மளை சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான அந்த படத்தோட ஃப்ரேமு. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, ஜிகர் தண்டா தான். ஜிகர் தண்டாவில் கிளைமேக்ஸில் வந்து வில்லன் வந்து அந்த தேட்டருக்குள்ளே, அதாவது பாபி சிம்மா தேட்டருக்குள்ளே வரும்போது மக்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க, அது தேட்டர் வாசலில் அவர் நிற்கிற ஃப்ரேம் தான் நேற்று நம்ம வச்சது. அதை கரெக்டாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி திம்மராயன், அப்புறம் மேவரிக் அப்படிங்கிறவர், அப்புறம் ட்ரெண்ட்ஸ் லவ் பீட்ஸு, அப்புறம் யூசர்னு ஒருத்தர், கோலி சீன்ஸ். ஸோ இதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் பேர் இருக்குது, அவரோட ஒரிஜினல் நேம் இருக்குது, மீதி பேருக்குலாம் தெரில. ஆனாலுமே இந்த 5 பேர் தான் வந்து கரெக்டா சொல்லிருக்காங்க. சோ இன்னைக்கான ஃப்ரேம் பாருங்க, கெஸ் பண்ணுங்க. வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு, அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை எப்பயே பண்ணி வச்சுக்கோங்க. பெடூரு லங்கா 2012 அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம், கார்த்திகேய ஹீரோ நடித்த படம். அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,21,00,000, வேர்ல்டு வைடு 1,37,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு 4வது நாள். இது ஒரு சின்ன பட்ஜெட் சின்ன ஹீரோ படமாக இருந்தாலுமே ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 6,02,00,000, வேர்ல்டு வைடு 7,14,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 10 கோடி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த படம் ஒரு 9-10 கோடி எடுத்தாலே பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிற போக்க பார்த்தா இந்த படம் ஒரு ஹிட் படமாக தான் தெரியுது. அப்புறம் கந்திவதாரி அர்ஜுனா, வருண் தேஜ் அப்படிங்கிற நடிகர் நடிச்சிருக்காரு, ஒரு பெரிய பட்ஜெட் 38 கோடி. ஆனால் இந்த படத்தோட வசூல் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, எதிர்பார்த்ததில் 1% கூட வரலங்கிறது தான் உண்மை. ஸோ ஆந்திரா தெலுங்கானால 36,00,000, வேர்ல்டு வைடு 43,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இது வரையும் 4 நாள் வசூல் 4,25,00,000. இதில் ஷேர் வந்தாலே ஒரு 2.5 கோடி வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட எப்படி, இங்கே எந்த மூளைக்கு 38 கோடி எங்கே இருக்குது, 2.5 கோடி எங்கே இருக்குது. அப்புறம் ஆர்டிஎக்ஸ் அப்படின்னு ஒரு மலையாள படம், இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா 4வது நாள், அதுவும் நேற்று திங்கக்கிழமை கேரளாவில் மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. கேரளாவில் மட்டுமே 3,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,77,00,000. கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 9,98,00,000, வேர்ல்டு வைடு 12,92,00,000. ஒரு சூப்பரான ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. 5,50,00,000 தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த படத்தோட ப்ராஃபிட் டீட்டெயிலாம் பார்க்கலாம். ஸோ ராமச்சந்திரா பாஸ் அண்ட் கோ அப்படிங்கிற படம், டே 4 கலெக்ஷன், கேரளாவில் 19,00,000, வேர்ல்டு வைடு 22,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இதுவரையும் 1,60,00,000, வேர்ல்டு வைடு 1,89,00,000. நிவின் பாலி நடித்த இந்த படம் 11 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. பிக்கஸ்ட் டிசாஸ்டர் இன் மலையாளம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் ஓமை காட் 2 அந்த படத்தோட டே 18 கலெக்ஷன், இந்தியாவில் 1,13,00,000, வேர்ல்டு வைடு 1,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் டோட்டலாக 155,43,00,000, வேர்ல்டு வைடு 186,13,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரியே கதார் 2 18வது நாள் வசூல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 5,25,00,000, இந்தியாவில் மட்டும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 6,97,00,000. ஸோ இந்தியாவில் இதுவரையும் டோட்டலாக 517,21,00,000, வேர்ல்டு வைடு 602,37,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 600 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஒரு மிகப்பெரிய சாதனைங்க. அப்புறம் ட்ரீம் கேர்ள் 2 அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன்,
இந்தியாவில் வந்து 6,78,00,000 வேர்ல்டு வைடு 8,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 4 இந்த படம் வந்து தொடர்ந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆயுஷ்மான் குரானாவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து. இந்தியாவில் வந்து 53,19,00,000 வேர்ல்டு வைடு 63,03,00,000. இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் இனிமேல் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அப்புறம் கிங் ஆஃப் கோதா அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் கேரளாவில் 81,00,000 வேர்ல்டு வைடு 1,66,00,000. ஸோ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 55,00,000 கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதையும் சேர்த்து எல்லா இந்தியாவை எல்லா தமிழ்நாடு கேரளா எல்லாத்தையும் சேர்த்து 1,66,00,000. அப்புறம் கேரளாவில் டோட்டலாக 15,31,00,000 வேர்ல்டு வைடு 36,58,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஒரு சூப்பரான வசூல் எடுத்தது ஓப்பனிங் டே, ஆனால் அது அப்படியே போக 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 அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு படத்தோட ரிசல்ட் அப்படி இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததான் அடியே அடியே அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 19,00,000் வேர்ல்டு வைடு 24,00,000. தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரையும் 1,48,00,000 வேர்ல்டு வைடு 1,83,00,000 வசூல் பண்ணியிருக்கேன். இந்த படம் போஸ்டர்லேருந்து இந்த படம் வந்த ட்ரெய்லர்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து மக்களை பயங்கரமாக ஈர்த்த ஒரு படமாக இருந்தாலுமே தேட்டரில் பெருசாக மக்களை ஈர்க்காத ஒரு படமாக தான் அடியே அமைஞ்சிருக்கு. ஸோ முக்கியமாக வெறும் பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டுமே வச்சுக்கிட்டு பெருசாக கதையை யோசிக்காமல் விட்டது தான் இந்த படத்தோட தோல்விக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். அப்புறம் ஜெயிலர் படத்தோட டே 19 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,55,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 51,00,000, கர்நாடகாவில் 53,00,000, கேரளாவில் 42,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5,00,000, ஓவர்சீஸில் 1,98,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 5,04,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 19 ஒரு பெரிய வசூல். அப்புறம் தமிழ்நாட்டில் 175,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 68,40,00,000, கர்நாடகாவில் 54,25,00,000, கேரளாவில் 48,59,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12,27,00,000, ஓவர்சீஸில் 197,50,00,000. ஸோ இதுவரையும் வேர்ல்டு வைடு 556,80,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஏரியா வைஸ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில் மட்டும் ப்ராஃபிட்டு நான் சொல்கிறது ஷேர் கிடையாது, ப்ராஃபிட்டு ஷேருங்கிறது அதாவது கலெக்ஷன் ஆனதுலேருந்து ப்ரொடியூசருக்கு வர ஷேரு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வர ஷேரு. ஸோ அவங்க வாங்கின விலையிலேருந்து அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு 100 ரூபா போட்டு ஒரு பொருள் வாங்குகிறேன், அதில் எனக்கு ஷேர் வந்து 150 ரூபா கிடச்சிருக்கு அப்படின்னா எனக்கு 50 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ அப்படி ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 29,90,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 24,43,00,000, கர்நாடகாவில் 19,29,00,000, கேரளாவில் 20,23,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,12,00,000, ஓவர்சீஸில் 64,79,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் ப்ராஃபிட் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 161,79,00,000. தமிழ் சினிமாலேயே அதிக ப்ராஃபிட் எடுத்த படமாக ஜெயிலர் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனாலேயே இந்த படத்தை நம்ம இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வசூல், அதே மாதிரியே வந்து கர்நாடகாவில், ஆந்திராவில், கேரளாவில், எல்லா இடத்துலையுமே பெரிய வசூலுங்க. ஓவர்சீஸில் கிட்டத்தட்ட 200 கோடி அடிக்க போகுது, அங்கேயுமே பெரிய வசூல். இதுவரையும் வேறு எந்த தமிழ் படமுமே 200 கோடி அடித்ததில்லை. ஸோ இப்போ நார்த் இந்தியாவில் மட்டும் இந்த படம் என்ன தப்பு பண்ணிச்சு, நார்த் இந்தியாவில் மட்டும் ஏன் பெருசாக போய் ரீச் ஆகலை? 1,000 தான் இருந்தாலுமே கஜார் 2 ஒரு பக்கம், ஓமேகா 2 ஒரு பக்கம் பெருசாக பிச்சுக்கிட்டு போதுனாலும் இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு 50 கோடி 60 கோடியாவது போயிருக்கணும்ல. அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா பெருசாக ப்ரொமோஷன் பண்ணலை. ஸோ நார்த் இந்தியாவை பொறுத்தவரையும் நம்ம ஆல்ரெடி சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நார்த் இந்தியாவை பொறுத்தவரையும் பெரிய ப்ரொமோஷன் தேவை. 1,000 கோடி கனவு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் பெரிய ப்ரொமோஷன் தேவைப்படுது. அதே மாதிரியே பெரிய ரீச் அங்கே வேணும்னா அந்த படத்தில் நடித்த பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினி சாரோ இல்லை கமல் சாரோ இல்லை விஜய் சாரோ அஜித் சாரோ நேரில் போய் அங்கே ப்ரொமோஷன் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரே வழி. அது இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அதுதான் ஒரே வழி. இதை சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அது எல்லாருக்குமே ஒரே விதி தான், எல்லாருக்குமே ஒரே ரூல் தான். நார்த் இந்தியாவை பொறுத்த வரையும் டைரெக்டாக போய் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் கோதாவில் இறங்கி அங்கே ப்ரொமோஷனை அடித்து நொறுக்குனாருன்னு வைங்களேன் பெரிய வசூல் எடுக்கிறதுக்கு உறுதி. ஸோ விக்ரம் போய் பெரிய ப்ரொமோஷன் பண்ணாங்க, இருந்தாலும் அந்த படம் வசூல் எடுக்கலை. ஆனால்
ஜெயிலருமே அதை பண்ணலைங்கிறது ஒரு பெரிய வருத்தம். ஏன் அப்படின்னா தமிழ் சினிமாவில் இதுவரையும் 1000 கோடி அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்குது. ஜெயிலர் இப்போ மீதி ஸ்டேட்லலாம் எடுத்த கலெக்ஷனுக்கு கண்டிப்பாக நார்த் இந்தியாவிலையுமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம அந்த 1000 கோடி அப்படிங்கிற ஒரு கனவை பிரேக் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அதுவும் இல்லாமல் ஜாக்கி ஷெரஃப் போட்டிருந்தாங்க, அதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு பெரிய ஹீரோவையே, ஒரு அக்ஷயகுமார் மாதிரியோ இல்லை வேறு ஒரு ஹீரோவை கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க முக்கியமான நபர்கள்லாம். அதே மாதிரியே நார்த் இந்தியாவிலையும் பண்ணியிருக்கலாம்ல, ஒரு கேமியோ தானே, பெரிய இது கூட கிடையாது, ஒரு நாள் கழிச்சிட்டு கிடைச்சாலே எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், ஜெயிலர் 1000 கோடி அப்படிங்கிற ஒரு கனவை நிறைவேற்றி இருந்திருக்கும். இது இல்லாமல் வேறு என்ன படங்களுக்கு அந்த 1000 கோடி அப்படிங்கிறது கனவு வந்து நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய படங்கள் வந்து மோஸ்ட்லி லியோக்கு வந்து அந்த பாசிபிள் இருக்குது, அதுவுமே நார்த் இந்தியாவில் பெரிய ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்தியன் டூவுக்கு மோஸ்ட்லி நிறையா பாசிபிள் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் அக்ரி பண்ணிப்பாங்க. இந்தியன் இந்துஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 96லேயே பெரிய ஹிட்டு, அதுவும் இல்லாமல் இந்தியன் டூவுக்கு வந்து இப்போ பெரிய ப்ரொமோஷன் போக போகுது, அது ஒன்று. அதுக்கடுத்ததான் கங்குவா. கங்குவா பார்த்தீங்க அப்படின்னா பாபி டியோல் இருக்காரு இந்த படத்தில். ஸோ பாபி டியோல் இருக்காருன்னா கண்டிப்பாக அதுக்கு பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த படமே 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு 1000 கோடி கனவு அப்படிங்கிறது இந்த 3 படத்துக்கு பாசிபிள் இருக்குது. இனிமேல் வரப்போகிற படங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பேன் இந்தியா ரீச் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இப்போதைக்கு இந்த 3 படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக காதலன் படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க. எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டே பண்ணிச்சு ஆடியோ கேசட்டில் இந்த படம். ஏரமான் பின்னி பெடல் எடுத்திருப்பார். ஸோ வேறு லெவலு. அதுவும் இந்த படத்தில் அந்த என்ன விலை சாங்கு, அதுதான் ஃபஸ்ட்டு உன்னிகிருஷ்ணன் பாடுற முதல் சாங்கு. முதல் சாங்லேயே அவருக்கு நேஷனல் அவார்டு, வேறு லெவலில் இருக்குங்க அந்த பாட்டு. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே இந்த படத்தில் தான். சங்கர் ஒரே பாட்டு தான் அவர் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, அதுவும் இந்த படத்தில் தான். அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டராப். இப்போ எப்படி நம்ம வந்து அரபிக் குத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஜானரில் வந்து ஒரு சாங் இருக்குது, அந்த மாதிரி அப்போ பெட்டராப் அப்படிங்கிற ஒரு ஜானர். ஸோ இந்த படத்துக்கு 4 நேஷனல் அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு பெஸ்ட்டு மேல் பிளேபேக் சிங்கர் அது கிடச்சிது, அப்புறம் பெஸ்ட் ஆடியோகிராஃபி 2 பேருக்கு, ஏஎஸ் லட்சுமி நாராயணன் அப்புறம் விஎஸ் மூர்த்தி அவங்க 2 பேர் கிடச்சிருக்கு, அப்புறம் பெஸ்ட் எடிட்டிங் பி லெனினுக்கும் விடி விஜயனுக்கும் கிடச்சிருக்கு, அப்புறம் பெஸ்ட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெங்கிக்கு கிடச்சிருக்கு. ஸோ வெங்கி அவர்கள் அந்த சமயத்தில் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தார், அதில் ஒரு முக்கியமான சம்பவம் காதலன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சங்கர் அப்படிங்கிறவர் அவரோட 2வது படத்துலேயே அவர் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான டைரக்டர், எவ்வளோ பிரம்மாண்டமான கலெக்ஷன் எடுக்கக்கூடிய டைரக்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார். சங்கருங்கிறவர் எப்படின்னா ஜென்டில்மேன் 93 அந்த வருஷத்துலேயே பெஸ்ட்டு, கலெக்ஷன்லேயே 1. காதலன் அந்த வருஷத்துலேயே பெஸ்ட்டு, இந்தியன் அந்த வருஷத்துலேயே பெஸ்ட்டு, அதே மாதிரி ஜீன்ஸ் அந்த வருஷத்துலேயே பெஸ்ட்டு, முதல்வன் டாப் செகண்டுன்னு நினைக்கிறேன், படையப்பாக்கு அடுத்தது முதல்வன் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டாப்பில் தான் இருப்பார் அவர், அந்த டாப்லேயே தான் இருப்பார். ஸோ அப்படி டாப்பில் வந்த இந்த காதலன் படத்தோட வசூல் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 3 கோடி, தமிழ்நாட்டில் மட்டுமே 9 கோடியே 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் பெரிய வசூல் எடுத்திருக்காங்க இந்த படம், 5 கோடியே 75 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 25 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் ஓவர்சீஸ் எல்லாத்தையும் சேர்த்து 19 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடியே 40 லட்சம், தேவர் மகன் 17 கோடியே 50 லட்சம்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட இண்டஸ்ட்ரீட்டு வசூலில் இந்த படம் வந்து பிரேக் பண்ணிச்சு 1994. அதுக்கப்புறம் அதை பாஷா, அதுக்கப்புறம் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அது அதை அப்படி அப்படியே போச்சு. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.